பிஜேபி அரசாங்கத்தை பகச்சிக்கிற ஸ்ட்ராட்டஜி ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் எடுத்துக்கல. தேர்தல் நேரத்தில் ஜனவரி 4 கிளீன் வச்சு கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் புதுக்குடியிருப்பு நோக்கி படை போகுது. அப்போ தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். நான் வந்து கூட்டணியில் வந்து திடீர்னு போய் திமுக கூட்டணியில் சேரல. 2006 கூட்டணியில் இருக்கிறோம். சில பேர் அது தவறாக சொல்கிறாங்க. 2009 எனக்கு கூட்டணியில் அமைந்து 2 இடங்கள் கிடைத்து அது வேண்டான்னு நான் சொல்ல போகிற தகவல் கிடைச்சி தான் எனக்கு அங்கேருந்து ஃபோன் வருது. அப்போ சேரலாதன் எல்லாருக்குமே அறிமுகமான நண்பர் தான். அவர் நிதர்சனங்கிற அமைப்பினுடைய பொறுப்பாளர், ஊடகவியல் பொறுப்பாளர். அவர் வந்து இந்த தொலைபேசியில் பேசும்போது ஒரு 4-5 பேரை சொல்லி உரிமையில் பேசுகிறார். கடுமையான கொச்சையான வார்த்தைகளால் பேசுகிறார், ஏசுறார். எனக்கு அதிர்ச்சி. ஏன் என்ன ஏன் அப்படி உணர்ச்சி வைப்படுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அங்கே காங்கிரஸ் விமர்சிச்சுட்டு சோனியா காந்தி விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு மேலும் மேலும் வந்து நெருக்கடி அது மாறுது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வந்து திரு நடராஜன் கொடுக்குறார். அவர் சொன்னது எந்த நேரத்தையும் கொல்லப்படலாம், நீங்கள் வந்து இந்த சீட்டெல்லாம் சரண்டர் பண்ணாதீங்க, 2 தொகுதியில் நில்லுங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறத பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். தலைவருடைய அனுமதியோடு நான் சொல்கிறேன், உங்களோட இன்னொரு ஆள் ஈழத்தமிழர் உணர்வு உள்ளவங்க வன்னியரசு இருக்காரு, இன்னும் பல 2-3 பேர்லாம் சொன்னார், இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நீங்கள் வந்து வேட்பாளர் யாராவது போடுங்க, 2 பேரும் ஜெயிக்கணும். இது அண்ணன் சொல்ல சொன்னாங்க.